பத்து நாள் இருபது நாள் போறீங்க, தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய புரட்சி அடிக்கும். விவசாயம், தள்ளி ஜல்லிக்கட்டு, தண்ணி, மற்ற எல்லாத்துக்கும் மாணவர்களால் ஒரு பெரிய புரட்சி நடக்கும். அது இது அதோட அதோட ஒரு முன்னெச்சரிக்கை தான் இது. தமிழக கல்லூரி மாணவர்கள் தங்களின் வரலாற்று மிக்க சல்லிக்கட்டு விளையாட்டையும் பால் உற்பத்தியையும் காப்பாற்றுவதற்கு அறவழியில் போராட்டத்தை துவக்கினர். கோவை குடிசிய மைதானத்தில் சுமார் 30,000 மக்கள் மாலை 4 மணிக்கு துவக்கி 6 மணிக்குள் போராட்டத்தை அமைதியாக முடித்துக் கொண்டனர். கோவை வாவுசி மைதானத்தில் 14 பேர் கொண்ட சிறிய மாணவர் குழு போராட்டத்தை காலை 10 மணி அளவில் துவக்கினர். சமூக ஊடகங்கள் மூலம் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. இந்த செய்தியை பார்த்த லட்சக்கணக்கான மாணவர்கள் தங்களின் ஆதரவை தெரிவிக்க வாவுசி மைதானத்திற்கு படையெடுத்தனர். மாலை 6 மணி அளவில் சுமார் 30,000 மக்கள் அங்கே பீட்டா அமைப்புக்கு எதிராக கோஷமிட்டனர். இந்த மாணவர் போராட்டம் 8 கோடி மக்களின் புரட்சியாக மாறியது. திருநங்கைகள் பலர் போராட்டத்துக்கு வந்து பலவிதமாக கோஷமிட்டனர். மாற்றுத்திறனாளி மற்றும் பலதர மக்கள் நேரடியாக பங்கேற்று புரட்சியை மேலும் வலுப்படுத்தினர். ஜல்லிக்கட்டுங்கிறது எங்க தமிழ் பாரம்பரியம், அது ஒரு வரலாறு. எங்களுக்கு அப்புறம் எங்க குழந்தைகளுக்கு வந்து நாங்க இதை சொல்லிக் கொடுக்கலன்னா எங்க தலைமுறையோட இந்த ஜல்லிக்கட்டு நின்று போயிடும். சல்லிக்கட்டு பிரச்சனை மட்டுமின்றி கரிம வேளாண்மை ஊக்குவித்தல், வெளிநாடு குளிர்பானம் தடை செய்தல் போன்ற பல தலைப்புகளில் விவாதித்தனர். அமெரிக்க நிறுவனத்திலிருந்து ஜெர்சி மாடு, ஜெர்சி பசு அப்படின்னு சொல்லி ஒன்று அனுப்புறாங்க. அந்த மாடுல உள்ள பால் உணவுகள் எல்லாமே சாப்பிடும் அப்படின்னா பல வகையான நோய்கள்லாம் அதனால உண்டாகும். அதில் வர்ற நோய்களுக்கு வந்து அவங்ககிட்ட தான் மருந்து இருக்கு. மத்திய அரசும் மாநில அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை கண்டிச்சு தான் வந்து இப்போ எல்லாரும் மாணவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த போராட்டம். இந்த புரட்சி 50 மணி நேரம் தொடர்ச்சியாக கொண்டு சென்ற தமிழர்களின் முயற்சியை கண்டு உலக ஊடகங்கள் வெகுவாக பாராட்டின. இந்த செய்தியை கண்ட வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தங்களின் போராட்டத்தை அந்தந்த நாட்டில் அறவழியில் துவக்கினர். கோவை வாவுசி மைதானத்தில் மட்டுமின்றி எருக்கம்பனி, அவினாசி சாலை போன்ற பல இடங்களில் இளைய சமுதாயத்தினர் போராடினர். போராட்டத்தில் பலர் சிலம்பாட்டம், மயிலாட்டம் போன்ற பல முறைகளில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். வீட்டில் இருந்த பெற்றோர் மற்றும் பல முகம் தெரியாத உள்ளங்கள் உணவு, குடிநீர், பழ வகைகள் போன்ற பொருட்களை தானம் செய்தனர். ஜல்லிக்கட்டு அப்படின்றத வந்து பார்த்தீங்களா, எங்களுடைய உண்மையான ஒரு உணர்வுக்காகவும் தமிழர்களுடைய வீரத்தினுடைய அடையாளம். இதை நாங்கள் சாகும் வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதத்துக்கு தான் போராடுவோம், எந்த விதத்தில் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா எதிராளிகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அளவில்லாத வீரம் உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் எங்களுடைய உணர்வு யாரை கட்டு நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இந்த போராட்டம் நடக்கும். வேணுமா நீங்களும் சாப்பிடுங்க. இந்த புரட்சிக்கு மதம் ஒரு தடையாக இருந்ததில்லை. நாங்கள் விவசாயம் தான் ஆரம்ப காலத்திலேருந்து செஞ்சுட்டு இருந்தோம். விவசாயத்துக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா ஏர் உழுதுறது. அதுக்கு துணையாக இருந்தது காளமாடு. காளமாடை காப்பாற்றுவோம், இந்த காளமாடு அடக்கிற போட்டியை நாங்கள் நடத்தியே தீர்வோம். தொன்மை வாய்ந்தது தமிழினம். இந்த தமிழினத்துக்கே உரிய ஒரு பெரிய சொத்து வந்து இதை வந்து காக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். அதற்குள்ள எல்லா விதமான இதுவும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து பேர்களும் சமமாக நின்று போராடுவோம். நாங்கள் எங்களுடைய எல்லா இடத்துலையும் பிரார்த்தனையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழக முதல்வர் டெல்லி சென்று அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இந்த அவசர சட்டத்தை ஏற்க மறுத்த போராளிகள் 100 மணி நேரமாகியும் கலைய மறுத்தனர். தமிழ்நாட்டு முதல்வர் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டையும், எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில் ரேக்லா பந்தயத்தையும் நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் இந்த கண் துடைப்பை ஏற்காத போராளிகள் பந்தயத்தை தடுத்து நிறுத்தினர். மத்திய மாநில அரசுக்கு எதிராக போராளிகள் கருப்பு கொடியை காட்டினர். போராட்டம் வலுவான நிலையில் தமிழ்நாடு அரசு ஊடகங்கள் மூலம் சமூக விரோதிகள் கலந்திருப்பதாக செய்தியை தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்த அனைத்து இடங்களிலும் காவல்துறையினர் போராட்டத்தை கலைந்து செல்லுமாறு கூறினர். களைய மறுத்த தமிழர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஆனால் ஆச்சரியத்தக்க வகையில் காவல்துறையினர் பல இடங்களில் வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் தீயிட்டு வன்முறையில் ஈடுபட்டனர்.
இது ஒரு அரசியல் ரீதியான போராட்டம் என்று கூற 1% கூட வாய்ப்பு இல்லை. இது 8 கோடி மக்களின் புரட்சியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த புரட்சிக்கு தலைவன் இல்லை, மத ரீதியான கொள்கை இல்லை, எந்த ஒரு தனி நபரும் உரிமம் கொண்டாட முடியாது. இது முடிவல்ல, ஒரு ஆரம்பம். ஒரு மணி நேரத்துக்கு ஆட்சி அமைச்சாங்களே, அவரை மட்டும் முடிஞ்சுச்சா? ஒருத்தனோட பிரச்சனை மட்டும் என் ஊரே சேர்ந்து நிக்கிறீங்க.